வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஆர்யா நடித்து சக்தி சவுந்தரராஜ் டைரக்ஷனில் வந்திருக்க டெட்டி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். டெட்டி சக்தி சவுந்தரராஜன் ஏற்கனவே நாணயம், நாய்கள் ஜாக்கிரதை, மிருதன், டிக் டிக் டிக்னு ஏற்கனவே ஹாலிவுட் படம் பார்த்து இன்ஸ்பிரேஷன்லாம் ஒன்றும் ஆகலை. அப்பட்டமாக அந்த படத்தை காப்பி பண்ணியே அந்த படங்கள்லாம் எடுத்திருப்பார். இதில் சிறப்பான விஷயம் என்னென்னா, அவர் என்னதான் ஹாலிவுட் படத்துல இருந்து காப்பி பண்ணி அந்த படங்கள் எடுத்திருந்தாலும் நேரடியான தமிழ் சினிமாவுக்கு அந்த படங்கள்லாம் புதுசு. ஃபஸ்ட்டு ஹீஸ்ட் மூவி, ஃபஸ்ட்டு டாக் மூவி, ஃபஸ்ட்டு ஜாம்பி மூவி, ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் மூவி, அதேமாதிரி ஃபஸ்ட் அனிமேஷன் டாய் மூவின்னு வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன்னு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதேமாதிரி அவர் எடுத்த இந்த அஞ்சு படங்கள்லே இந்த ஒஸ்ட்டு மூவினா அது இந்த படம் தான். நிச்சயமாக இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தால் ஃபஸ்ட்டு ஷோ தவிர்த்து வேறு எந்த ஷோவுமே தியேட்டரில் ஒழுங்காக ஓடிருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் முடியும் போது ஏடா படம் இவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படின்ற எண்ணம் தான் பல பேருக்கு வருது. இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் ஒரு காமெடி, போயும் போய் இந்த படத்துக்கு 2.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ண பார்த்தியன்ற எண்ணம் படம் பார்த்து முடிச்சு எல்லாருக்குமே வந்துடுது. இந்த படத்துடைய கதை என்னென்னு இந்த படத்துடைய ட்ரெய்லர்லேயே சொல்லிடுறாங்க. ஒரு சில மனிதர்கள் கோமா ஸ்டேஜுக்கு போனால் அவங்களுடைய ஆன்மா வேறு ஒரு ரூபத்தில் இங்கே உலாவிட்டுருக்கோம். இந்த படத்தில் அதுமாதிரி கோமாவில் இருக்க ஒரு பேஷண்ட்டோடைய ஆன்மா ஒரு டெட்டி பொம்மைக்குள்ளே போயிடுது. அந்த டெட்டியை நார்மலான ஆளுங்களால் புரிஞ்சிக்க முடியாதுன்ட்டு ஒரு சூப்பர் பிரெயின் உள்ள ஆரியாவை சூஸ் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் ஏன் இப்படி கோமாவுக்கு போனேன், அந்த கோமாவுக்கு போன உடலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி காப்பாந்தாங்கிறது தான் மீதி கதை. ஆர்கன்ஸ் திருட்டு இதுதான் இந்த படத்துடைய மையக்கரு. உடல் உறுப்புகளை சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியாமல் திருடி வெளிநாட்டில் நல்ல விலைக்கு விற்கிறது, இது என்னவோ ஒரு புது கதை மாதிரி இந்த படத்தில் எடுத்து காட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இதை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஹாலிவுட்டில் சொல்லவே தவிர இந்த மாதிரி கான்செப்டில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக 2005 வந்த மைக்கேல் பே டைரக்ட் பண்ண த ஹைலேண்ட் படம், ஆர்கான்ஸ் திருடி விற்கிற படத்துலேயே இந்த உச்சபட்ச படம். 15 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த படத்தை அவ்வளோ குவாலிட்டியில் எடுத்திருப்பாங்க. இப்போ அந்த படத்தை பார்த்தாலும் பிரமிப்பாக இருக்கும். டெக்னாலஜி வைஸ் நம்மளாம் எத்தனை வருஷம் பின்தங்கி இருக்குன்றத த ஹைலேண்ட் படம் பார்த்தாலே உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இந்த படத்தில் டெட்டியை ஒரு மைய கேரக்டராக யூஸ் பண்ணதால் ஹாலிடே ஃபுல்லாக அந்த கேரக்டருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதர் லாங்குவேஜில் டப்பிங் பண்ணும்போது நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. டெட்டி யூஸ் பண்ணால் சில்ட்ரன் ஆடியன்ஸை ஈஸியாக பிடிச்சிடலாம், குழந்தைங்களை ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிடலான்ட்டு அந்த கேரக்டர் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துடைய கதைக்கும் குழந்தைங்களோட எண்ண ஓட்டத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. டெட்டி யூஸ் பண்ணதால் மட்டுமே இது ஒரு குழந்தைங்களுக்கான படம்னு சொல்லிட முடியாது. அதேமாதிரி ஆர்கான் மாஃபியா, ஆர்கான் டிரான்ஸ்லேஷன்னு ஒரு பயங்கர க்ரைம் த்ரில்லர்னு சொல்லிட முடியாது. இந்த படம் எதுக்குமே லாக் இல்லாத ஒரு 2 கட்ட படம். ஏதோ ஒரு வித்தியாசமான கதையாக இருக்க போதுன்னு இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம கொஞ்சம் ஏமாற்றிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃப் இந்த படம் ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு சுமாரவே தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்துட்டு படம் முடியும் போது தான் தெரியும் இதெல்லாம் ஒரு படமாடா, ரொம்ப மொக்க போட்டிங்கன்ற எண்ணம் நம் மனதில் எழாமல் இல்லை. இந்த படம் அந்தளவுக்கு சோர்ந்து போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த படத்துடைய கதையிலையும் கதாபாத்திரத்திலையும் எங்கேயுமே ஒரிஜினாலிட்டி இல்லை. ஃபேண்டசி ஃபிலிமில் ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கும், இது என்ன தான் ஃபேண்டசி ஃபிலிமாக இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தில் வர கேரக்டர் மேலே ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அவங்களுடைய கேரக்டர், நடிப்பு, வசனம்லாம் ஓரளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும்போது தான் நம்மளால் அந்த கதையை ஒன்றி ரசித்து அந்த படத்தை பார்க்க முடியும். இல்லைனா அந்த படம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், நம்மளே டிவி ஆஃப் பண்ணிட்டு படுத்துட வேண்டியது தான். நல்லவேளை இந்த படத்தை டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் போட்டிருந்தாங்க. இந்த படத்தை காசு கொடுத்தெல்லாம் பார்த்துருந்தாங்க ஆடியன்ஸ், பக்கம் பக்கமாக புலம்பி தள்ளியிருப்பாங்க. நிச்சயமாக இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தா இது ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆகக்கூடிய படம் தான். டிஸ்னியவே ஒரு சிலர் இல்லுமினாட்டின்னு சொல்லிட்டு திரியிறாங்க. இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுற சீக்ரெட் சொசைட்டியில் டிஸ்னி ஒரு முக்கிய அங்கம்னு சொல்கிறாங்க. அதில் என்ன கொடுமை பாருங்கள், நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்போ டிஸ்னி அழிக்க போகிறோம் பிறந்தாளரும் தெரியாது. ஆனால் அவங்களே பூமி, டெடி போடுற படங்கள்லாம் வாங்கி கூடிய சீக்கிரம் தானாகவே அழிய பல வாய்ப்புகள் உள்ளது. போகிற போக்க பார்த்தா இவங்களெல்லாம் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து அழிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களே தானாக கொஞ்ச நாள் அழிஞ்சிடுவாங்கன்னு நல்லா தெரியுது. இந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, யாருக்குமே இந்த படம் முழுசாக பிடிக்காது. பெரியவங்களானாலும் குழந்தைங்களானாலும் சரி, அங்கும் இங்கும்னு ஏதாச்சும் ஒரு சீன் ரெண்டு சீன் ரசித்து பார்க்கலாம். மற்றபடி படம் சூற மொக்க. ஒன்று மட்டும் தெரியுது, டிஸ்னியால் தமிழ் ஆடியன்ஸோட எண்ண ஓட்டங்களை புரிஞ்சிக்கவே முடியலன்ட்டு அவங்க உலகம் ஃபுல்லாக மக்கள் இப்படி தான் இருப்பாங்கிற எண்ணத்தில் ஏதேதோ மாதிரியான படங்களை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் மக்கள் எப்போவுமே நாங்கள்லாம் வேறு, நாங்கள் எப்போவுமே தனித்து நிமிர்ந்து தான் நிற்போன்றத இந்த படத்துலையும் நிரூபிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படம் ஒரு வித்தியாசமான முயற்சி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய மியூசிக் அண்ட் ஃபோட்டோகிராஃபிலாம் ஓரளவு நல்லாவே இருக்குது. கதையும் திரைக்கதையும் மட்டுமே தான் மொக்கையாக இருக்குது, மற்றபடி டெக்னிக்கலி இந்த படம் குட். ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்கு 100க்கு 40 மார்க் கொடுக்கலாம். என்ன தான் ஹாட் ஸ்டாரில் இந்த படத்தை நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்தாலும் படம் பார்க்கும்போது ஒரு 60% உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் படம் பார்த்துன்ற எண்ணம் வரும். ஆர்யாவுக்கு இதுவும் ஒரு ஃப்ளாப் படமே. அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன லுக்கு விடுற? ஆமா தெரியாம கேக்குறேன், என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ டெல் மீ டெல் டெல் டெல்